அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 16, தலைப்பு முடிவுரை. சத்தியத்தின் பேரில் நமது கடமை, அதன் விளைவும் மதிப்பும் பலனும். சர்வ வல்லமையும் ஞானமும் நீதியும் பேரறிவும் கொண்ட தேவன் அனைத்தையும் படைத்தவர் என்றும், அவரே அனைத்தின் மேலும் அதிகாரமும் உரிமையும் உடைய கர்த்தர் என்றும், ஜீவனுள்ள ஜீவனற்ற படைப்புகள் அனைத்தும் அவரது கட்டுப்பாட்டுக்குள் உட்பட்டவைகள் என்றும், நாம் இயற்கை வெளிப்படுத்தும் வெளிச்சத்திலிருந்தும் முந்தைய அதிகாரங்களிலிருந்தும் கண்டோம். மேலும் வேதாகமமே அவரது குணாதிசயங்களையும் திட்டங்களையும் மனுஷர்களுக்கு வெளிப்படுத்துகிற புத்தகம் என்றும் நாம் பார்த்தோம். தேவனது சில சிருஷ்டிப்புகளுக்கிடையே தீமை ஆதிக்கம் செலுத்தி வந்த போதிலும், ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டுமே அது நீடித்திருக்கும் என்றும், அத்தீமை வரைமுறைக்குட்பட்ட அளவே அவரால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றும், அதன் முடிவு தேவன் தீர்மானித்திருக்கிறபடியே ஞானமாக முடிவடையும் என்றும் நாம் கற்றுக்கொண்டோம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருந்தாலும், தேவ வெளிச்சமானது ஏற்ற வேளையில் இருளனைத்தையும் அகற்றி முழு பூமியையும் அவரது மகிமையால் நிரப்பும் என்று நாம் கற்றறிந்தோம். தேவனது மாபெரும் திட்டம் நிறைவேறுவதற்கு பல யுகங்கள் தேவைப்பட்டன என்றும், அத்திட்டம் முழுமையடைவதற்கு இன்னும் ஒரு யுகம் தேவைப்படுகிறது என்றும் நாம் கண்டோம். கடந்து போன இருண்ட யுகங்களில் தேவன் தம் சிருஷ்டிகளை மறந்துவிட்டார் என்பது போன்ற தோற்றம் ஏற்பட்டிருந்த போதிலும், அந்த இருண்ட யுகங்களின் போது அவரது திட்டம் மனுஷருக்கு ஞானமாக மறைக்கப்பட்டிருந்த போதிலும், மனுக்குலத்திற்கான வருங்கால ஆசீர்வாதங்கள் அமைதியாகவும் அதே சமயம் மகத்துவமாகவும் நிறைவேறிக்கொண்டே வந்திருக்கிறது. உலகத்திற்கு விரைவில் விடியவிருக்கும் அந்த நாள் அல்லது யுகம் உலகத்திற்கான நியாய தீர்ப்பாகவும் அல்லது பரீட்சையாகவும் இருக்கும் என்று நாம் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் நித்திய ஜீவனுக்கான பரீட்சை வைக்கப்படும் பொழுது, முழு மனுக்குலமும் அந்த தயவை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே முன்பு அனைத்து ஆயத்தமாக்கும் பணிகளும் செய்யப்பட்டன. நீண்ட காலப்பகுதியாகிய 6000 வருஷத்தின் மனுக்குலம் பழுகி பெருகி இருக்கிறது. அதன் தீமையின் ஆட்சியின் கீழ் அவர்கள் அடைந்த மற்றும் போராட்டங்களின் அனுபவம், நியாய தீர்ப்புக்கு அவர்கள் கொண்டு வரப்படும் பொழுது மிகுந்த நன்மைகளை அடைவதற்காகவே ஆகும். மனுக்குலம் முழுவதும் 6000 வருடங்களாக பாடுகளை அனுபவிக்க அனுமதிக்கப்பட்ட போதிலும், ஒவ்வொருவரும் தங்கள் ஜீவிதத்தை வருத்தி ஓடின ஓட்டம் மிக குறைந்த வருடங்களே. மனுக்குலம் இவ்வாறாக அவசியமான தேவ சிக்ஷைக்கு உட்பட்டு இருந்த பொழுது, அவர்களை மீட்பதற்காக ஏற்ற வேளையில் தேவன் தம் குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். ஆனால் அக்காலத்தில் இருந்தவர்களில் பெரும்பாலானோர் தாழ்ந்த நிலைமையில் இருந்த மீட்பரை அறிந்து கொள்ளவில்லை. தங்களை விடுவிப்பதற்காக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இப்படிப்பட்ட நிலைமையில் வருவார் என்று விசுவாசிக்கவில்லை. ஆனாலும் அவர்களிலும் சிலர் தேவனுடைய வாக்கு தத்தங்களில் நம்பிக்கையாயிருந்து தங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பினவர்கள். தேவன் கடந்த காலங்களில் இவரது ராஜ்யத்தின் மேன்மை கனத்தை சுதந்திரித்துக் கொள்ள 2 வகுப்பாரை தேர்வு செய்து வந்தார் என்பதை விசுவாசித்தார்கள். தெய்வீக திட்டத்தை செயல்படுத்துவதில் அவர்களை பங்கு பெற செய்வதே அந்த தேர்ந்தெடுத்தல் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 2 வகுப்பார் நாம் முன்னரே பார்த்தபடி தேவராஜ்யத்தின் 2 பாகங்களை அமைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் ஆவர். அந்த ராஜ்யம் பூமியில் கூடிய விரைவில் ஸ்தாபிக்கப்படும் என்று தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளிலிருந்து நாம் அறிகிறோம். ஞானமும் நீதியும் உள்ள அந்த அரசாட்சியில் பூமியிலுள்ள குடும்பங்கள் அனைத்தும் நித்திய ஜீவன் பெற தகுதியுள்ளவர்களா என்று சோதிக்கப்பட்டு அவ்வாய்ப்பை பயன்படுத்தி தேறினவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டதின் பலனாக பரிசுத்த வழியாகிய பெரும்பாதை திறக்கப்படும். கர்த்தரால் மீட்கப்பட்ட அனைவரும், அதாவது முழு மனுக்குலமும் அவ்வழியில் நடக்கலாம். பரிசுத்தமும் தூய்மையும் ஆக விரும்புகிற அனைவருக்கும் இது ஒரு பொது வழியாக சுலபமானதாக இருக்கும். கண்ணிகள் தடைகள் யாவும் அகற்றப்படும். வசீகரங்களும் படுகுழிகளும்
நீக்கப்படும். நித்திய ஜீவனுக்கும் பரிபூரணத்துக்கும் இவ்வழிமுறையின்படி போகிற அனைவரும் பாக்கியவான்கள். யெகோவா தேவன் உலகத்திற்கு நியாயாதிபதியாகவும் ஆட்சியாளராகவும் நியமித்திருக்கிற கிறிஸ்து மீண்டும் வரும் வரை இந்த அரசாட்சி அல்லது நியாய தீர்ப்பு ஆரம்பமாகாது என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. இந்த இரண்டாம் வருகையானது மறுபடியுமாக ஏழ்மை கோலத்தில் இராமல் நகிமையும் வல்லமையும் பலம் பொருந்தினதாக இருக்கும். இவ்வுலகத்தை மறுபடியும் மீட்பதற்காக அல்ல, மாறாக நீதியாய் நியாயம் தீர்த்து அரசாட்சி செய்யவே முன்கூட்டியே ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாலும் ஏற்ற வேளையில் நியாயாதிபதி நீதிமன்றத்தின் நடுவே நியாயாசனத்தில் அமர்ந்தால்தான் நியாயம் தீர்க்கும் விசாரணைகள் சாத்தியம். அவ்வேளையின் போது ராஜாவானவர் சிங்காசனத்தின் மேல் மகிமையில் வீற்றிருப்பார். அனைத்து தேசத்து ஜனங்களும் அவர் முன்பாக கூட்டி சேர்க்கப்படுவர். வேதாகம புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிற அந்த யுகத்தில் அவரவர் தம் தம் கிரியைகளின்படியே நியாயம் தீர்க்கப்படுவர். அவர்களுக்கு தயவும் தேவையான உதவிகளையும் செய்து பின்னர் வரப்போகிற மகிமை மற்றும் மகிழ்ச்சியும் உடைய யுகத்தில் நித்திய ஜீவனுக்கு தகுதியுடையவர்கள் யார் என்று அவரால் தீர்மானிக்கப்படுவர். மத்தேயு 25:31, வெளிப்படுத்தல் 20:11-13. இப்படியாக நாம் பார்த்திருக்கும் காரியங்களாவது பூமியில் தமது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கான மேசியாவின் இரண்டாம் வருகையானது அனைத்து தரப்பு ஜனங்களுக்கும் நம்பிக்கை கொள்ளும்படியாக இருக்கும். இந்த மேன்மையை முழுமையாக புரிந்து கொள்ளும் போது மகிழ்ச்சியும் பேரானந்தமும் அனைத்து மனுஷர்களின் இருதயங்களிலும் குடிகொள்ளும். இந்த நாளின் போது கர்த்தரின் சிறுமந்தை வகுப்பாராகிய தங்களையே ஒப்பு கொடுத்த பரிசுத்தவான்கள் மாபெரும் சந்தோஷத்தில் களி கூறுவர். இந்த மகிழ்ச்சியான நாளின் போது கற்புள்ள கன்னிகையாகிய திருச்சபையார் மகிழ்ச்சியுடன் ஆட்டுக்குட்டியானவரின் மனவாட்டி ஆவார்கள். அந்நாளில் அவர்கள் வனாந்திரத்திலிருந்து வெளியேறி தன்னேசரின் அரவணைப்பில் அவரது மகிமையில் சுதந்திரத்திற்குள் பிரவேசிப்பார்கள். அந்நாளில் உண்மை திருச்சபை தன் தலையாகிய கிறிஸ்துவுடன் மகிமையடைந்து தெய்வீக அதிகாரத்தையும் வல்லமையையும் அணிந்து கொண்டு இவ்வுலக மக்கள் இழந்து போன அனைத்தையும் திரும்ப கொடுக்கும் மாபெரும் பணியை செய்ய தொடங்குவார்கள். மாபெரும் விரோதியாகிய சாத்தான் கட்டப்படும் பொழுது 6,000 வருடங்களாக மனுக்குலத்தை கட்டி போட்டிருந்த விலங்குகள் உடைக்கப்படும் பொழுது சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் பொழுது அது உலகிற்கு ஒரு சந்தோஷமான நாளாயிருக்கும். இந்த காரியங்களை பற்றிய அறிவும் அவை வாசல் அருகே வெகு சமீபத்தில் இருக்கிறது என்பதற்கான சாட்சியங்களும் அனைவருக்குள்ளும் உறுதியான தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். விசேஷமாக தெய்வீக சுபாவமாகிய பரிசை அடைய தேடும் தேவனுடைய பிள்ளைகளாகிய உடன்படிக்கை செய்து கொண்டவர்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் தங்கள் மீட்பு சமீபமாகிவிட்டதை உணர்ந்து தங்கள் தலைகளை சந்தோஷமாக உயர்த்தி தங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் பாரமான பாவத்தையும் தள்ளிவிட்டு தங்கள் துவங்கின விசுவாச ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். சுயத்தை விட்டு பார்வையை விலக்கி தவிர்க்க முடியாத பலவீனங்கள், அபூரணங்கள், அபூரணத்தன்மைகள் ஆகியவற்றை எண்ணாமல் அப்படிப்பட்ட பலவீனங்கள் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட மீட்கும் பொருளின் புண்ணியத்தினால் முற்றிலுமாக மூடப்பட்டு விட்டன என்று அறிந்துணர்ந்தவர்களாய் அதோடு கூட உங்களுடைய பலிகளும் சுயத்தை வெறுத்தலும் நமது மீட்பரும் கர்த்தருமானவர் மூலமாக மட்டுமே தேவனால் அங்கீகரிக்கப்படுகின்றன என்று அறிந்திருக்க வேண்டும். தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறபடி தம் திருவசனங்களின் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கிற பலமும் ஆற்றலும் ஜெயம் கொள்ளுவதற்கு போதுமானவை என்பதை நினைவு கூறுவோமாக. ஆனால் இந்த மாபெரும் ஆற்றலை அடைவதெப்படி? அவரது குணநலனையும் திட்டங்களையும் அதன் பங்காளிகளாவதற்கு விதிக்கப்பட்டிருக்கிற நிபந்தனைகளையும் அறிகிற அறிவினாலேயே அடைய முடியும். அவ்வாறே பேதுரு அப்போஸ்தலன் அறிவுறுத்துகிறார், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1:2-4 பரலோக பரிசை அடைவதற்காக ஓடுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இப்பேராற்றலையும் அறிவையும் அளிக்க சித்தமானார். ஆனால் இவற்றை பெறுவதற்கு அவரவர் செய்த உடன்படிக்கையின் பொருத்தனைகளை உண்மையும் முத்தமுமாக நிறைவேற்றுகிறார்களா என்று பரிசோதிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கென்று உன் முழு நேரத்தையும் உன் அனைத்து திறமைகளையும் தத்தம் செய்திருக்கிறாய். ஆனால் அதில் நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்கு செலுத்துகிறாய் என்பதே கேள்வி. நீ செய்து கொண்ட பரிசுத்தமான உடன்படிக்கையின்படி உன்னுடையது அனைத்தையும் கொடுத்துவிட இன்னும் மனதார விரும்புகிறாயா? தேவனது மாபெரும் திட்டத்தையும் வழிமுறைகளையும் ஏற்றுக்கொண்டு அவரது பணியை செய்வதற்காக உன் சுய திட்டங்களையும் சுய கொள்கைகளையும் விட்டுவிட விரும்புகிறாயா? இவ்வாறு செய்யும் பொழுது பூமிக்குரிய நண்பர்களையும் சமுதாய உறவுகளையும் அற்பமாக எண்ணி விட்டுவிட சம்மதமா? உண்மையாக தேவனோடு ஞானஸ்தானம் செய்து கொண்டோருக்கு இருதய சந்தோஷத்தை தருகிற தேவனது மகிமையான திட்டங்களை ஆராய்ந்து கண்டுபிடிப்பதற்காக நேரத்தை செலவிட உன் சுயத்தை வெறுத்து விடுவாயா? நீ கர்த்தரிடம் எல்லாவற்றையும் கொடுத்த போது எல்லாம் அர்ப்பணிக்கப்படவில்லை என்றால் அல்லது அரைமனதோடு கொடுத்திருந்தால் முந்தைய காலத்தை காட்டிலும் தற்காலத்தில் 1000 வருட யுகத்தின் விடியலில் அதிகமாக இருக்கும் அனைத்து விசுவாச சோதனைகளுக்கும் தேவையான பலத்தை பெற மறைக்கப்பட்டுள்ள புதையலுக்காக அவரது வசனத்தை ஆராய்வதற்கு தேவையான நேரத்திலும் முயற்சியிலும் அதிருப்தி கொள்வாய். ஆனால் இதை ஆராய்வதற்கு தேவையான நேரத்தையும் ஆற்றலையும் மட்டும் கொடுத்தால் மட்டும் போதாது, போதுமானது என்ற எண்ணம் வேண்டாம். சிறுமந்தையாகிய ஜெயம் கொண்ட திருச்சபையில் அங்கத்தினராகும் தகுதி பெறுவதற்கு சுயத்தை வெறுத்தலில் உண்மையும் உத்தமுமாக இருக்கிறோமா என்று முழுவதும் பரிசோதிக்கப்படும். இதில் தேர்ச்சி பெற்றோரே ராஜ்யத்தின் மகிமையை அடைவார்கள். நீ சத்திய வசனத்தில் ஆர்வம் காட்டி அதன் சத்தியங்களை உடன்படிக்கை செய்து கொண்ட நன்மையும் உண்மையுமான உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் அது தேவனது அன்பிலும் அவரது திட்டத்திலும் உன்னை ஜெனிப்பிக்கும். இப்படியாக நற்காரியங்களை சுவிசேஷமாய் பிரசங்கிக்கும் பேரார்வத்தை உண்டாக்கி அதுவே உன் ஜீவிய முழுவதும் உன்னை இயக்கும் சக்தியாகும். இவ்வாறாக உலகிலிருந்தும் அநேக பெயர் கிறிஸ்தவ சபைகளிலிருந்தும் உன்னை ஆவியில் பிரித்தெடுத்து அவர்களிலிருந்து முற்றிலும் பிரியும்படி அது உன்னை வழிநடத்தி செல்லும். அவர்களோ உன்னை அந்நியனைப் போல எண்ணி அவர்களது நட்புறவிலிருந்து விலக்கி விடுவர். இதனால் நீ கிறிஸ்துவின் நிமித்தம் புத்தியீனனாக கருதப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்படுவாய். ஏனெனில் அவர்கள் கர்த்தரை அறியாததைப் போலவே நம்மையும் அறியவில்லை. 1 கொரிந்தியர் 3:18, லூக்கா 6:22, 1 யோவான் 3:1, 2 கொரிந்தியர் 4:8-10. உனக்கு நேரிடும் நற்கீர்த்தியிலும் துர்க்கீர்த்தியிலும் கர்த்தரை அறியவும் அவரை பின்பற்றவும் மனதாயிருக்கிறாயா? உன் சுய விருப்பங்களையும் நண்பர்களின் விருப்பங்களையும் விட்டுவிட்டு தேவனது வசனத்தினால் வழிநடத்தப்பட்டு அவரை பின்தொடர்வதற்காக அனைத்தையும் துறந்துவிட பிரியமாயிருக்கிறாயா? இந்த புஸ்தகத்தை படிக்கிற அநேக உடன்படிக்கை செய்த சகோதரர்கள் தெய்வீக திட்டத்தை பற்றிய தெளிந்த அறிவை பெற்று ஆவியில் திடன் கொண்டு வைராக்கியத்தில் புத்துணர்வு அடைந்து தேவ கிருபையினால் கர்த்தரை அறியவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் அதற்காக எப்படிப்பட்ட தியாகத்தை செய்ய நேரிடனும் நான் செய்து முடிப்பேன் என்று கூறும் அளவுக்கு திடமடைவர் என்று நம்புகிறோம். பெரோயா பட்டணத்து நற்குணசாலிகளைப் போல முந்தைய பக்கங்களில் எடுத்து காண்பித்தவைகளை நிரூபிக்கும்படியாக தங்களை தயார்படுத்துபவர்களாக முரண்பாடான மனுஷ பாரம்பரியங்களினாலும் மனுஷ போதனைகளினாலும் அல்ல, மாறாக தெய்வீக அதிகாரம் பெற்றதும் நிலையானதும் பிழையற்றதுமாகிய தேவனுடைய வசனத்தின்படியே நிரூபிப்போமாக. இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை எளிதாக செய்வதற்காகவே ஏராளமான தேவ வசனங்களை நாம் எடுத்து காண்பித்திருக்கிறோம். வேத போதனைகள் என்று இதுவரை நிரூபிக்கப்படாமல் முன்னர் நிலவி வந்த பலவிதமான மனுஷ அபிப்பிராயங்களோடு
இங்கே கூறப்பட்ட தெய்வீக திட்டத்தை பொருத்தும்படி முயற்சி செய்வதில் எவ்வித பலனும் இருக்காது. தெய்வீக திட்டமானது முழுமையானதும் ஒன்றுக்கொன்று ஒவ்வொரு பகுதியும் இசைவாக பொருந்துவதாக காணப்படுகிறதுடன் அத்திட்டமானது வேதாகமத்தின் மாபெரும் ஆசிரியராகிய நம் தேவனை பற்றி தேவ வசனங்கள் கூறும் குணநலன்களுடன் பரிபூரணமாக இசைந்திருக்கிறது. இது ஞானம், நீதி, அன்பு, வல்லமை ஆகியவைகளின் ஆச்சரியமான வெளிப்படுத்தலாகும். மேலும் மனுஷ சக்திக்கு எட்டாததும் மனுஷ கண்டுபிடிப்புகளின் வல்லமைகளுக்கு அப்பாற்பட்டதுமான உன்னதமான தெய்வீக வடிவமைப்பு என்று தனக்குத்தானே சாட்சியம் கூறுகிறது. இங்கே கூறப்பட்ட தெய்வீக திட்டத்தின் பல காரியங்களை குறித்த சரியான தீர்வை காண்பதற்கு கேள்விகள் எழும் என்பதில் ஐயமில்லை. கவனமாயும் கருத்தோடும் வேதாகமத்தை ஆராயும் போது அநேக சந்தேகங்களுக்கு தீர்வை உடனே அது தரும். நம் மனதில் எழும் எத்தகைய கேள்விகளுக்கும் விடை இங்கு காண்பித்த விஷயங்களில் உள்ளது என்றும் அதோடு முழு இசைவாய் பொருந்துகிறது என்றும் உறுதியாக கூறலாம். ஒரே தெய்வீக திட்டத்தின் பல்வேறு பிரிவுகளை குறித்து இனி வரவிருக்கிற வேதாகம விளக்க உரை தொகுதிகளில் விவரமாக தரப்பட்டுள்ளது. சத்தியத்திற்கு மட்டுமே உரித்தான நிகரில்லாத இசைவை ஒவ்வொரு படியிலும் அது வெளிப்படுத்துகிறது. மற்ற எந்த இறையியல் கோட்பாட்டுடன் சத்திய வேதாகமத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் இசைவாக பொருத்தி தங்கள் கொள்கைக்கு இசைவாக்க முயன்றதில்லை. ஆனால் நமது கொள்கைகளோ இசைவாய் பொருந்தி இருக்கிறது. இந்த ஒற்றுமையானது வேதாகமத்தோடு மட்டுமல்ல, தெய்வீக குணாதிசயத்தோடும் தெளிந்த புத்தி அறிவிற்கும் சிறிதளவும் வேறுபடாமல் இருப்பதுடன் சுத்த மனசாட்சியுடன் வாசிப்பவரது கவனத்தை ஈர்க்கும் என்பதில் ஐயமில்லை. அவ்வாறே இதை வாசிக்கும் பொழுது உறுதியான தீர்மானமும் தெய்வ பயமும் ஏற்படும். இத்திட்டமானது ஆச்சரியமானதாய் உள்ள போதிலும் தேவனுடைய அனந்த ஞானத்தையும் நன்மை பொருந்திய திட்டத்தையுமே சத்தியமாக நாம் எதிர்பார்க்கலாம். இவ்வாறாக வேதாகமம் தெய்வீக திட்டத்தின் அதிசயங்களை வெளிப்படுத்தி வரும்போது 119 சங்கீதம் 18 வசனம், மனுஷரின் பாரம்பரியம் மற்றும் பல்வேறு விசுவாச பிரமாணங்களின் மேல் உள்ள வெளிச்சம் அவைகளுக்கு எதிராக நின்று அவைகளை பாதிப்புக்குள்ளாக்குகின்றது. அந்த கொள்கைகளை ஆதரிக்கிறவர்கள் கூட அவைகள் தவறான அபூரணமானவைகள் என்றும் சீர்கேடானவை என்றும் புரிந்து கொண்டுள்ளபடியால் அவற்றை விட்டுவிடுகின்றனர். இன்னும் அநேகரோ தொடர்ந்து அவற்றை கடைபிடித்து வந்தாலும் அவற்றை குறித்து பேசினால் அவமானத்திற்குள்ளாக நேரிடும் என்று அறிந்து வெளிப்படையாய் பேசாதிருக்கின்றனர். சிலர் வேதாகமத்தை பற்றி பேசவே வெட்கப்படுகின்றனர். காரணம் என்னவெனில், மனுஷ பாரம்பரியங்களினாலும் பழக்க வழக்கங்களினாலும் சீர்கெட்டு போன இந்த கொள்கைகளுக்கு பரிசுத்த வேதாகமே காரணம் என்று அவர்கள் எண்ணுகின்றனர். முற்போக்கு சிந்தனையாளர்களாக தங்களை கூறிக்கொள்ளுபவர்கள் தங்களுடைய சுயாதீனத்தினால் வேதத்திலுள்ள அநேக பகுதிகளுக்கு தங்களுடைய கருத்துக்களுக்கு ஒத்து போகிறதில்லை என்று எண்ணி அவைகளை மறுக்க ஆரம்பிக்கின்றனர். தேவ வழிநடத்துதலினால் அவரது உண்மையான மகிமையும் இசைவானதுமான திட்டத்தின் வெளிச்சம் என்று அவரது பிள்ளைகளுக்கு இக்காலத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எத்தனை மேன்மையானது! அந்த தெய்வீக திட்டத்தின் ஒவ்வொரு பகுதியும் தேவனது வசனத்தோடு இசைவாய் பொருந்துகிறதே தவிர ஒன்றையும் மறுப்பதில்லை. சத்தியமானது ஏற்ற வேளையில் விசுவாச வீட்டார் உட்கொண்டு வளர்வதற்காக கொடுக்கப்படுகிற பலமான ஆகாரம் ஆகிறது. மத்தேயு 24:45 வசனம், சத்தியத்தோடு தொடர்பு கொள்ளும் எவரும் அதன் குணாதிசயத்தை உணர்ந்து அதற்கு பொறுப்பாளிகளாக தங்களை ஆக்குகின்றனர். இதை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து அலட்சியம் பண்ணலாம். சத்தியத்தை புறக்கணிப்பவர்கள் தங்களுடைய பொறுப்பிலிருந்து விடுதலையாவதில்லை. அதை நாமே ஏற்றுக்கொண்டால் அதன் பேரில் அதிக பொறுப்பாளிகள் ஆகிறோம். ஏனெனில் சத்தியம் விசுவாச வீட்டார் அனைவருக்கும் அது உரியது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் அதற்கு கடனாளிகள் ஆகின்றனர். உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனோ அதை பெற்று தேவனது குடும்பத்திலுள்ள மற்ற அங்கங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவனாகின்றான். உன் ஒளி பிரகாசிக்கட்டும். அந்த ஒளி மங்கி இருக்குமானால் அந்த இருள் எவ்வளவு காரிருளாக இருக்கும்! ஒளியை உயர்த்துங்கள்,
ஜனங்களுக்கு ஒரு கொடியை உயர்த்துங்கள். இத்துடன் வேதாகம பாடங்கள் தொகுதி 1 யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் எனும் தொகுதி முடிவடைந்தது. ஆமேன்.